ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹரைசான்ஸுடைய 24வது அத்தியாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு அத்தியாயம். இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய எபிசோடில் அந்த பென்டன்குள்ளேருந்து ஒரு போக்கிமான் வந்திருக்கும் பார்த்தீங்க அப்படிங்களா. ஸோ அந்த போக்கிமான் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி இந்த எபிசோடில் காட்டியிருக்காங்க. வெளில அதோட பேரை இப்போ வரைக்கும் மென்ஷன் பண்ணல. தட் லிட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் அந்த ஏர் பலூனை காட்டுறாங்க. ஸோ அப்போது அங்கே உள்ள மெம்பர்ஸ் கிட்டலாம், அந்த கேப்டன் பீகாச்சு கிட்டலாம் காட்டும்போது, நம்ம ஃப்ரெடி நிறைய பேர் அங்கே உள்ள குரூப் மெம்பர்ஸ்லாம், ஓ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குப்பா, நான் இதை பார்த்ததே இல்லை, புதுசாக இருக்குது தம்பி, புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லிக்கோ இதை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் வர ஜேர்னி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த போக்கி டெக்ஸ்ட்லாம் அதோடைய டேட்டா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, வாய்ப்பில் ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன்னா இது ஒரு புது போக்கிமான். ஸோ எல்லா சீசனும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டேட்டா இருக்காது, அப்டேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மொதல் கேப்டன் பிகாச்சு இதை பார்த்து ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன யோசிக்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த தட் லிட்டில் போக்கிமான், அதாவது அந்த போக்கிமான் பெண்டட்குள்ளே அந்த போக்கிமான் தூங்கிடுது. சரி ஓகே காய்ஸ், நாங்கள் லீக்கோடைய கிராண்ட் மாவை பார்க்க போகிறோம், நான் லீக்கோ ஃப்ரெட் ராய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெடி சொல்லிவிட்டு, அதுக்கடுத்து இந்த டைட்டில் கார்டு போட்டிருந்தாங்க. ஒரு நல்ல எபிசோட் அப்படின் தான் சொல்வேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கிராண்ட் மாவை, அதாவது நம்மளுடைய எலிகாவோட கிராண்ட் மதரை பார்க்க, நம்ம ராய் வந்து இந்த மாதிரி நிறைய பழங்கள்லாம் கொண்டுட்டு போகிறாரு. ஸோ இதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த தட் லிட்டில் போக்கிமான், அதாவது அந்த பேர் தெரியாத போக்கிமான, நம்ம லீக்கோ தன்னோட கிராண்ட் மதர்கிட்ட காட்டணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஸ்பிரிக்காட்டியோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸ்பிரிக்காட்டியோ எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஒருவேளை இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்புகிறேன். ஸோ அதுக்கடுத்து மூணு பேரும் அந்த ஏர் பலூனில் உள்ள மெம்பர்ஸ்க்கு டாட்டா சொல்லிவிட்டு, இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ரிவீல், அதாவது வில்லன் அமைத்தோ அவர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவருடைய பாஸ்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த பெண்டன்ட் ரொம்பவே நமக்கு முக்கியம், அதை நீ எடுத்துகிட்டு வந்த. ஸோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புனீங்களே அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் அந்த வீடியோ தானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம அமைத்தோ, அதாவது நம்ம ரிவீல், அதாவது கெட்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வருவேன், என்னை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர நீ ஒவ்வொரு எபிசோடும் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ இந்த பக்கம் அந்த வயசான கேரக்டர், அதாவது ரிவில், அதாவது அமிதாவுடைய, அதாவது அந்த வில்லனுடைய பாஸ் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாரு, ரெண்டு குரூப் ரெண்டு மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு உமன் கேரக்டர் வந்து, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வெக்கேஷனுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அந்த கோஸ்ட் போக்கிமானை பார்த்துட்டு, இல்லை 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 எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, நான் வெக்கேஷன்லாம் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெயினில் வருவாங்க ஒரு இடத்துக்கு. ஸோ அங்கே ஒரு போக்கிமானை பார்க்குறாங்க, கிளி மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது, அது அவங்க பிரீமாவுடைய போக்கிமான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோடைய ஜாப்பனீஸ் பேர் வந்து க்ரீக்கோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் வேர்டு இங்கிலீஷ் நேம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த பக்கம் நம்ம கப்பலை நம்ம கேப்டன் பீகாச்சும் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் இவங்க அந்த கிளி போக்கிமானுக்கு பின்னாடியே நோக்கி அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. என்னடா இது காடாக வருது அப்படிங்கும்போது, ரெண்டு பாறைப்பாறையாக இருக்குது. பாறைப்பாறையாக இருக்கும்போது அப்படியே காட்டுக்கு அந்த பாறைக்குள்ளேயே போகணும், பாறை அப்படி ரெண்டாக வந்துடுது, அது ஒரு போக்கிமான். அதை கொஞ்சம் கடைசி தான் காட்டுவாங்க. இந்த பக்கம் ரிவில் அமிதாவுடைய அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோஸ் வந்து அப்படியே மெதுவாக போய்கிட்டே இருக்கும்போது, கிராண்ட்மாவுடைய வீடை கண்டுபிடிச்சி உள்ளே போகும்போது, அர்கைன் அப்படிங்கிற ஒரு போக்கிமான், இது வந்து அவங்களுடைய கிராண்ட்மாக்குள்ளது. ஸோ அது வந்து அப்படியே அங்கேயிருந்து தாவி வந்து நம்ம லீக்கோக்கிட்ட வந்து பாசமாக அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு. ஸோ அது அவங்க சின்ன வயசில் வாழ்ந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பேக் ஸ்டோரி கார்டில் நம்மளாம் புரிஞ்சிக்க வேண்டிதான். அதுக்கடுத்து நம்மளுடைய கிராண்ட்மா வந்து மாஸ்டர் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க, இவங்க தான் கிராண்ட்மாவா அப்படிங்கும்போது, அந்த தலைமுடிலாம் அப்படி ப்ளூ கலரில் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணுது, உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தோணுதான் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்பீக்கார்டியோ கிட்டே நம்ம கிராண்ட்மா வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது, அது சர்ட்டுன்னு கையை கீச்சு விட்டுருது. என்னடா இது கையை கீச்சு விட்டுருது, நம்ம கிராண்ட்மாவுக்கும் ஸ்பீக்கார்டியோக்கும் ஆவலை போல அப்படிமா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம காலையில் அந்த பிகாச்சு கேப்டன் பிகாச்சு கப்பலை பாதுகாக்கும் போது அதுக்கு வயிறு பசிக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இது சும்மா ஜஸ்ட் ஃபன்னு தான். அதுக்கடுத்து அந்த கிராண்ட்மா வந்து வீட்டில் நிறைய ஹாரர் போக்கிமான்ஸை வச்சு வச்சுக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னோடய பென்டன்ட்டுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது, அப்படி சொல்ல வந்திருப்பாங்க, உங்களோட பென்டன் வந்து இந்த மாதிரி மாறிட்டு அப்படிங்கும்போது, அந்த போக்கிமானே தானாக வெளியே வந்திருக்கும். வெளியே வந்து, ஓ இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, நான் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ராயுடைய போக்கிமானோட ஃபியூகோ கோக்கும் வயிறு பசிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் கப்பலில் நம்ம பீகாச்சு வந்து வயிறு அதாவது சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம அமிதாவுடைய போக்கிமான்
சர்லேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த கல் போக்கிமான்னு ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த போக் அந்த வழியில் வழி நம்ம ரிவீல் வந்து பேருவார். இந்த பக்கம் நம்ம கிராண்ட்மா வந்து எனக்கு இந்த பென்டன்ட் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இந்த பேக் ஸ்டோரியை பார்க்கும்போது நம்ம லீக்கோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன், தப்புன்னு கிடையாதான். நம்ம லீக்கோவுடைய பாட்டியோடைய சின்ன வயசில், அதாவது நம்ம லீக்கோவுடைய கிராண்ட்மா இருக்காங்கல்ல, அவங்க லீக்கோவோட வயசில் இருக்கும்போது. புரியும்படி சொல்லணும்னா கிராண்ட்மா வந்து ஒரு 10 வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி பெண்டன் கிடச்சிது, அவங்க வீட்டில் ஒழிச்சு வச்சுருக்கும்போது ஒரு பெட்டியிலேருந்து எடுத்தாங்க, கூடவே ஒரு புக் எடுத்தாங்க. ஸோ அப்போது அந்த போக்கிமான் மாதிரியே அங்கேயும் ஒரு படம் இருந்தது, அந்த புக்கில் அந்த நிறைய விவரம் கொடுத்துருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது அந்த ஒரு சிட்டி மாதிரி இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. பெண்டன்ட்டையும் கழுத்துலேயே போட்டிருப்பாங்க. இந்த போக்கிமானும் அப்பையிலேருந்து அவங்க கூடியே இருக்க மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இளமை பருவத்திலேருந்து வயசான பருவத்திலேருந்து அப்படி காட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரிவியூலுடைய பாஸ் வந்து ஒரு தடவை இவங்கக்கிட்ட அந்த செயினை பறிக்கிறதுக்காக வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பணக்காரர் எதுக்கடா செயினை பறிக்க வரணும் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. வெல், அந்த செயினில் நிறைய பவர் இருக்குது அதனால தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாஸ்டர் பாலை பற்றி நம்ம ராய் வந்து கேட்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. நம்ம பிளாக் ரெக்வாஸா அப்படிங்கும்போது, நம்ம கிராண்ட்மாவும் பிளாக் ரெக்வாஸா அப்படிங்கும்போது அந்த சின்ன போக்கிமான் பேர் தெரியாத போக்கிமான் ரெக்கா அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி துடிச்சிருக்கும், வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்திருக்கும். ஸோ அப்போது அந்த ஏஷியன் மாஸ்டருடைய பேர் ராக்கோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது துடிச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம்னு சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை, அடுத்தடுத்த எபிசோட் வந்தால் தான் தெரியும். மேபி அந்த பெண்டன் கூட அந்த மாஸ்டர் கூட இருந்திருக்கலாம். இந்த பக்கம் நம்ம ரிவீல் இருக்கிற பார்த்திங்களா, நம்ம ரிவீல் அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டு வந்துடுற மாதிரியும், நம்ம கிராண்ட்மா அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன வேலையாக வெளியே போகிறேன் என்னோடய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறதுக்காக சில மெமரிஸ்லாம் கொண்டு வரேன் அப்படிங்கும்போது, இந்த பக்கம் அமிக்தோ செர்லேஜ் போக்கிமான உள்ளே கொண்டு வரும்போது நம்ம ஃப்ரெடி வந்து சாரசாரை இறக்கியிருந்தார். ரீமேட்ச் நடக்கு சாரசாருக்கும் செர்லேஜுக்கும், இந்த ஒரு போக்கிமான் ஃபைட்டுக்காகவே இந்த சீரீஸை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்போது நம்ம லீக்கோ கையில் இருக்கிற அந்த பேர் தெரியாத போக்கிமான் நம்ம ரிவீல், அதாவது நம்ம அமிக்தோவை பார்த்துடுது. அமிக்தோவை பார்த்தோன்னே ஒரு கெட்டவரை பார்க்கும்போது பயத்தோடு தானே ரியாக்ஷன் கொடுக்கணும், இது ஒரு ஆச்சரியத்தோட வா நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம்ல, அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது இந்த எபிசோட் முடிஞ்சிருது. அந்த பேர் தெரியாத போக்கிமானுக்கும் இந்த அமிக்தோ அந்த கெட்டவருக்கும் என்ன தான் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடையும் இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோ